Hey guys, welcome back to my channel. Now, I'm Subha. In the Wet n Wild Rose in the Air Eyeshadow Palette and full face of makeup. So, in the makeup look, it's a festive makeup look but romba simple. So, in the makeup look, we use 5 products. So, in the makeup look, so video start பண்றதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து subscribe பண்ணிருங்க கூடவே இந்த bell icon press பண்ணிருங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் Hey guys, இப்போ இந்த சிம்பிளான மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒரே ஒரு ஐஷேடோ பேலட் வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து प्रिபெயர் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணப் போறேன் என்ன மாய்ஸ்சரைசர்னு பாத்தீங்கன்னா பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் oil free moisturizer சோ இது யூஸ் பண்ணிக்கப் போறேன் இது ஆயில் ஸ்கினுக்கு லைட்டா தான் இருக்கும் பட் ரொம்ப கம்மியா வந்து யூஸ் பண்ணனும் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆயிட்டு இருக்கு நான் ஸ்டாப்பா சோ நான் ரொம்ப கம்மியா தான் வந்து யூஸ் பண்ணிக்கப் போறேன் So, na moisturizer vandu use pannita ipo enna use pannikka poren pathina lakme oda cc cream use pannikka poren shade vandu bronze idu vandu romba simple ana romba light ana makeup abingiradnala na just or bb cream dhaan ipo use pannikka poren foundation concealer adhu edhu use pannikka poradilla so inda cc cream la vandu neenga apply pannumbodhu nariya eduthu ore shot apply pandradha vida konja konjama vandu layer pandreenga best because இதல நமக்கு கரெக்ட்டான ஷேட் வந்து கிடைக்காது இருக்கிற ஷேட் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் சோ இந்த CC cream வந்து நான் கையிலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சோ என்னோட ஃபேஸ் அண்ட் neckல வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் இதுவே வந்து என்னோட ஐலிட்ஸ்லயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன் because இன்னைக்கு வந்து ஐ மேக்கப் பண்ண போறனால So, this is the under eyes. So, we will use it. So, we will blend it. Coverage is very CC cream. We the darkness. But still, we will use a compact powder. We will skin direct powder. We will use a cream powder. Compact powder is coverage. So என்னோட ஃபேஸ் ஃபுல்லா வந்து நான் இந்த CC cream வந்து அப்ளை பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்க போறேன் எதுன்னு பாத்தீங்கன்னா NYBOட லெஜெண்ட் வெயிட் ஃபார் இட் டேரி காம்பாக்ட் SPF 40 அப்படினு போட்டுருக்காங்க இது வந்து ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லில்லி ஸ்வாம் பேஜ் லுக் நம்பர் 1 சோ இந்த பான் எல்லாம் இதுல சரியில்லை பட் உள்ள இருக்க ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு பேக்கேஜிங் தான் நல்லா இல்ல சோ இதுக்கு வந்து நான் ஒரு பிரஷ் எடுத்துக்கேன் இதுல நல்லா இப்படி எடுத்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுக்கறேன் அப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா இது நல்லா வந்து செட் ஆயிடும் சோ இப்போ CC cream அதே மாதிரி காம்பாக்ட் பவுடர் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இது வந்து நல்லா செட் பண்ணிக்கோங்க அப்ப கொஞ்சம் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிகமா வந்து அப்படியே வந்து நம்ம ஃபேஸ்ல இருந்து கலையாம நிக்கும் சோ அதுக்கு வந்து நீங்க ஏதாவது செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா ஏதாவது டோனர் யூஸ் பண்ணிக்கோங்க செட்டிங் ஸ்ப்ரே இல்லாதவங்க Spray toner is best. அப்பதான் வந்து ஓரளவு ஸ்ப்ரே பண்ண முடியும். நல்ல தூரமா வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்க. நான் நல்லா இப்ப தூரமா வச்சு பண்றேன். சோ இது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த தண்ணி வந்து நல்லா இந்த பவுடர் மேல போய் நல்லா வந்து ஃபேஸ்ல இறுகி பிடிச்சுக்கும். சோ அதுக்காக தான் வந்து யூஸ் பண்றதே. இப்ப நான் டோனர் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ அவ்வளவுதான் நம்மளோட பேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சது. இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த Wet n Wild oda Rose in the Air Eyeshadow Palette வந்து எடுத்துட்டு என்னோட full face உம் நான் பண்ண போறேன் actually வந்து நான் இந்த Maybelline nudes வச்சு நான் இந்த மேக்கப் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கற ஐடியால இருந்தேன் பட் நீங்க வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க இந்த ஐஷேடோ பேலட் வச்சுட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படினு சோ இன்னைக்கு வந்து அதான் காட்ட போறேன் சோ இப்போ இந்த ஐஷேடோ பேலட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டார்க் பிரவுன் கலர் ஷேட் இருக்கு இந்த ஷேட் வச்சுட்டு என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ண ட்ரை பண்றேன் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது இல்ல first time பண்ண போறேன்
ஓகே இது வந்து நல்லா தான் இருக்கு, அதாவது ரொம்ப நல்லா திக்கா வந்து இல்லை, இது வந்து ஒரு எக்ஸாக்டான ப்ரௌன் கலர் அப்படிங்கறதுனால ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஷேட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ நான் இந்த ஐப்ரோஸும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு, ஐஷேடோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது, எந்த ஷேட் ஃபில் பண்ணாலும் நம்மளுக்கு நியூட்ரல் லுக் தான் வந்து இதில் கிடைக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த கலர் வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு என்னோடய ஐலிட்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன், வெறும் ஐலிட்ஸில் மட்டும். என்ன மாதிரி ரொம்ப சின்ன ஐஸ் இருக்கவங்க வந்து கீழே ஐலிட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடிட்டு இப்படியும் பண்ணிங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து சேர்ந்து ஃபில் ஆயிடும். இந்த லுக் வந்து இப்படியே விட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும், நியூட்ரல் லுக்கு. பட் என்னோடய ஐஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணோம்ல ஒரு ஷேடு, நல்லா டார்க்கான ப்ரௌன் கலர் ஷேடு, இந்த ஷேடு எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் வி அவுட்டர் கார்னரில் வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணிக்கிறேன், நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு ஐஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ், ஒரு க்ளீனான ப்ரஷ் எடுத்துக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணுறது இப்படி. ஸோ இது எடுத்துகிட்டு இதில் எந்த கலர்ஸும் வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த இடம் இருக்குல்ல அந்த மேல் இடம் வந்து நல்லா வந்து இப்படி பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஒரு காப்பரி ஷிம்மரி ஷேட் இருக்குது, காப்பர் ஒரு ப்ரான்ஸ் ஷேட் இருக்குது. ஸோ இந்த ஷேடை வந்து நான் கையில் இப்படி எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு இந்த மாதிரி இன்னர் கார்னர்லேருந்து அப்ளை பண்ணி. இப்போ என்னோட இன்னொரு ஐஷேடோ லுக்கும் வந்து நான் முடிச்சாச்சு, இப்போ மீதி இருக்க ஐ மேக்கப் வந்து முடிச்சிடலாம். இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா மெபிலினோட சூப்பர் பிளாக் தி கொலோசல் காஜல் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து எடுத்துட்டு நான் டைட்லைன் பண்ணிக்க போறேன். இப்போ நான் மெபிலினோட கொலோசல் போல்டு ஐலைனர் யூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன லைனர் வந்து போட்டுக்க போகிறேன். இது வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக வந்து லைனர் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்ன மஸ்காரான்னு பார்த்தீங்கன்னா சுகரோட அப்டவுன் கேர்ள் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் வந்து முடிச்சாச்சு, இப்போ கொஞ்சம் ஃபாலோட்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எகெயின் வந்து சேம் காம்பாக்ட் பவுடர் எடுத்துகிட்டு எல்லாம் வந்து இந்த மாதிரி டஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையில் வச்சு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக கலர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக சிக்ஸ் ஃபுல்லாகிடும். ஸோ பெஸ்ட்டு வந்து காம்பர் பவுடர் வச்சு தள்ளி விட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்து வெளியே போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக இந்த பேலட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டோர் வந்து ட்ரை பண்ணலாம். இது என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ்க்கு கொடுத்த ஷேடே தான், நல்ல டார்க்கான ஷேடு. ஸோ இது வந்து நான் சும்மா டிப் பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு எங்கே வந்து எனக்கு கான்டோர் வேணுமோ அங்கே நான் கொடுக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து கான்டோர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஷ்க்கு வந்து என்ன கலர் வந்து ஆப்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரஷ் வந்து எடுக்க, சும்மா இதில் வந்து இந்த மாதிரி ரொட்டேட்டிங் மோஷனில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் ப்ளஷ்ஷும் வந்து ஒரு அளவுக்கு வந்து கொடுத்துட்டேன், ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது, அதனால் ரொம்ப லைட்டாக எடுத்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அது கை யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு.
So highlighter வந்து பார்த்தோம்னா வந்து இங்க இந்த half white க்கு கீழ வந்து ஒரு champagne shade இருக்கு. அதுதான் வந்து highlighter க்கு யூஸ் பண்ணப் போறேன். அதுக்கு வந்து ஒரு eyeshadow brush எடுத்துக்கேன். ஃபைனலா வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே இல்ல டோனர் ஏதாவது வச்சிட்டு நீங்க இப்படி செட் பண்ணிக்கோங்க. சோ செட் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து நீங்க டச் பண்ணவேண்டாம். அது வந்து ஒரு 1 2 நிமிஷத்துல வந்து நல்லாவே வந்து காஞ்சிரும். சோ லிப்ஸ்டிக் வந்து மறந்துட்டேன். ஃபைனலா வந்து நம்ம லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து விண்டேஜ் பிங்க் லாக்மியோட liquid lipstick and most favorite nude color liquid lipstick. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப பிளசன்ட்டான ஷேடு. ডেইলি வேர்க்கு சமையா இருக்கும். இது ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணீங்கனா லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதே தெரியாது. ஒரு ரெண்டு கோட்டிங் அப்ளை பண்ணீங்கனா ஓரளவுக்கு மைல்டா வந்து இருக்கும். சோ இப்போ செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் போட்டு நல்லா செட் ஆயிருச்சு. நேர்ல வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப பிளசன்ட்டா இருக்கு மேக்கப் லுக். சோ இதுதான் வந்து ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். எனக்கு இந்த பாலெட்ல வச்சே வந்து இந்த ஹைலைட்டர் ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மைல்டா இருக்கு. ஸ்கின் வந்து அப்படியே பயங்கரமா வந்து glow ஆகுது. பட் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. கிளிட்டரியா இல்ல, ஷிம்மரியா இல்ல, பட் ஒரு நல்ல glow வந்து கிடைக்குது. இது டெஃபினட்டா வந்து ஹைலைட்டரா நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதோட கான்டூருக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சோ நீங்க இது ஒரே ஒரு பாலெட் மட்டும் வாங்குனீங்கனா போதும். உங்க ஐஸ்க்கு, ஐப்ரோஸ்க்கு, கான்டூர், ஹைலைட், ப்ளஷ் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஒரு லிப்ஸ்டிக்கு, பிபி க்ரீம் இல்லாட்டி காம்பாக்ட் பவுடர் இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஒரு சூப்பரான பெஸ்டிவ் மேக்கப் லுக்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே இந்த பெல் ஐக்கான், அதே மாதிரி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுவும் ஹோம் பேஜ்லேயும் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாக பார்க்கலாம். So until we meet in the next video, see you, take care, bye bye.